ராஜாவா இருந்தவன் ஆண்டியாகி அனாதையா இறந்த கதை தான் பாண்டியனோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. எங்கேயோ சந்த கடையில் வேலை செஞ்சிட்டு இருந்தவரை கூப்பிட்டு உச்சாணி கொம்பளை ஏற்றி வச்சவர் பாரதி ராஜா. பாண்டியனோட நடிப்பில் பாரதி ராஜா இயக்கத்தில் ரிலீஸ் ஆன மண்வாசனை திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிச்சு. அதுலேயும் குறிப்பாக இளையராஜாவோட இசையில் வெளியான பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி. அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படுற ஹீரோவாக வலம் வந்த பாண்டியன் ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டை இழந்ததுக்கப்புறம் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லையும் நடிச்சிட்ருந்தாரு. பார்த்த உடனே பெண்களுக்கு பிடிச்சு போகிற அளவுக்கு ஆணழகந்தான் பாண்டியன். சினிமாவில் நல்லபடியாக இருந்த பாண்டியன் அரசியல் ஆசையால் அரசியலில் ஈடுபட்டு பிரபல கட்சி ஒன்றுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அங்கே தான் சனி சண்டை போட ஆரம்பிச்சது. அரசியல் வட்டாரங்களில் சில நண்பர்கள் பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக அவங்க கூட குடியும் கூத்துமாக இருந்திருக்காரு பாண்டியன். மேலும் தன்னோட நண்பர்களுக்கு தன்னோட மொத்த சொத்தையும் விற்று உதவியும் செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்படி நட்போட இலக்கணமாக வாழ்ந்து வந்த பாண்டியன் தன்னோட கடைசி காலகட்டங்களில் மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லாமல் பரிதாபமாக இருந்த பாண்டியனோட கதை நண்பர்கள் அப்படிங்கிற பெயரில் போலித்தனமாக பழகிறவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. பாண்டியன் நடிப்பில் உங்களோட மனம் கவர்ந்த படம் என்ன அப்படிங்கிறத ரசிகர்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யலாம்.